हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। நாங்க வீக்கெண்ட் vlog பண்ணிட்டு இருக்கேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஹாய் சொல்றாங்க, முகிலன்னு ஒரு ஹாய் சொல்வான் பாருங்க. ஏதோ சின்ன பையன், பெரிய வந்து அம்மா வீட்ல தான் இருக்கான். இது எங்க வீட்டுக்கு போற வழியில நாங்க எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இருக்கிற இடத்துக்கும் அம்மா வீட்டுக்கும் போறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இது கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும் பாருங்க. எங்க ஊர் முழுக்க வந்து எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்ட்டு. கிராமம் தான் எங்க வீடு. வீட்டுக்கு வந்தாச்சு. பாலமுருகன் கோயில் இருக்கு, இதுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்குள்ளார போலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல முகிலன் போறாரு. இதுதான் எங்க வீடு. வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால் வந்து பேச முடியல, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆயெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, எங்க அம்மாவும் உள்ள இருக்காங்க, என்னோட பெரிய பையன் இங்கே தான் இருக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லன்ச் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஈரல் வறுவல், கறி குழம்பு, கறி மட்டன் வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பாடு வடிப்போம் நாங்கள், அதனால் வடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு. முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். நான் தான் சமையல் இன்னைக்கு. ரசமும் வச்சா அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஈரல் வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். வெறும் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு மட்டன் மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை சுண்டை வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈரல் சூப்பராக இருக்கும். ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடும் பாருங்கள். நல்லா சுண்டை வச்சிட்டேன், லைட்டாக கருகிடுச்சு. ஆனால் பட் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈரலுக்கு புடிஞ்சிடுச்சு. ஈரல் வறுத்துட்டேன். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு நான் ரெடி பண்ணுவேன். மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு மட்டன் வேக வச்சு தண்ணியோட மட்டனையும் சேர்த்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். எப்போவுமே அம்மா வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துப்பாங்க. உருளைக்கிழங்கு போட்டு எல்லாமும் முடிஞ்சிடுச்சு. இது கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கறி குழம்பு ரொம்ப சிம்பிள் தான். இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்க மசாலா பொடி வந்து அம்மா வீட்டில் அரைச்சி வச்ச தூள் தான். கடைத்தூள்லாம் கிடையாது, யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காவும் அரைச்சி ஊற்றியாச்சு. நான் விலாகுன்றதுனால நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு காமிக்கலை. பட் நான் இப்போ நான் சொன்ன ஸ்டெப் படி தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஹெவியாக இருக்காது. மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மதியானம் லஞ்ச்லாம் முடிச்சிட்டாங்க. இது ஈவினிங் வந்து ஒரு 6:30 போல் டீ போடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஹாய் சொல்கிறேன் உங்களுக்கு, வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். டீ நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பி ரெடியாக இருக்கோம். எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. டீ போட்டாச்சு. சரி, ரிலாக்ஸாக போயிட்டு வெளியே வாசலில் நின்று டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும்தான் வெளியே வரேன், மற்ற எல்லோரும் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், ஈவினிங் 6:30 இருக்கும். இது எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு பாருங்கள், மைல்டாக இருக்குது. அம்மா வீட்டில் இருந்து டீ சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள எழுப்பி இனிமேல் ஊருக்கு போக வேண்டியதா. நீங்களாம் டீ சாப்பிட்டீங்களா? நான் டீ சாப்பிட்டு உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட நான் ஒன்று காமிக்க போகிறேன். என்னன்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், வெத்தலை பாக்கு இடிக்கிறது. ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க. இது அவங்களோட வெத்தலை டப்பா, தெரியுதுங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. செம்ம வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. இதுல தான் டக்கு 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 நிடிச்சுட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் ஊருக்கு போயிட்டு இருக்கோம். உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பாய்.